முடியுமாடா? கைஸ் நான் உங்கள் இப்போ ஈவினிங் அந்த வீடியோவில் நம்ம நடக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் டி வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஏன்னா அது இல்லாமல் எதுக்கு இந்த ஓல்டு ஐட்டம்ஸ்லாம் அந்த ரேர் ஐட்டம்ஸ்லாம் திருப்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீசன் வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் பிளாக் டிஷர்ட் பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுவாங்க ஓகேங்களா. அதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்துட்டிங்கன்னா மறக்காமல் வந்துடும். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ப்ரோ எல்லாத்தையும் ரிட்டர்னில் கொண்டு வந்தாங்க? பழைய பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே அடிபட்டாங்க ப்ரோ இதில். அவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிடந்தாங்க. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ பிளேயர்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காரணத்துக்கும் இல்லை, இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்காக தான் பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருந்தாங்க ஓகேங்களா. அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணும்போது மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் டைம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வந்தீங்கன்னா வந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரில ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு பக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சிருப்பீங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா செலவிழுத்து விட்டுட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 550 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் ஓகேங்களா. 550 மில்லியன் டாலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 480 கோடி ஓகேங்களா. இதை நினச்சா எனக்கு நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு நியூவாக ஒன்று அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மாதிரி ரொம்ப ஹை குவாலிட்டியாக கிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணணும்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. 3 கோடி பேரை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. அவங்க டவுன்லோட் பண்ணும்போது எவ்வளோ பக் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கவே இல்லை. அதனால் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா செலவு ஓகேங்களா. அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா செலவு. 480 கோடி எங்கே இருக்குது? கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அதை எடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எடுக்க இன்னும் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரி கிட்டதுக்கு இன்னும் நம்மளுக்கு நிறைய இது கொண்டு வருவாங்க. சரி ப்ரோ இது வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதில் MP40 வந்துட்டு கிரீன் டாப் கிரிமினல் அப்படி இப்படின்னு நிறைய இது வந்துட்டோம் ப்ரோ. நம்மளுக்கு ஏன் பிளாக் டிஷர்ட்டு வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா கேப்பிங் ஓகேங்களா. ஆர்டிக் ப்ளூ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஞ்சலிகா ஃபேண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏன் ப்ரோ பிளாக் டிஷர்ட் வரல, இன்னும் எலைட் பாசஸ்லாம் ஏன் ப்ரோ வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வரப்போகுது. இந்த ஒரு போஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் தான் ஓகேங்களா. என்ன ப்ரோ பொய் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலிகா ஃபேண்ட் அந்த ஒரு ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் இருக்கலாம் அந்த ஒரு ஈவெண்ட் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை சான்ஸ் எது வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் ஏஞ்சலிக்கல் ஈவெண்ட் தேர் ஆர் ஹை சான்சஸ் டு ரிட்டர்ன் பிளாக் டிஷர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ரொம்ப பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். பிளாக் டிஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் மேரத்தானுக்கு எத்தனை பேர் அந்த 15 பேருக்கு கிட்டத்தட்ட 4000 பேர் 5000 பேர்னு பார்த்து கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா எடுக்கவும் முடிஞ்சிருக்காது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க, 15 பேருக்கு தானே கொடுப்பாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வரப்போகுது ஓகேங்களா. பிளாக் டிஷர்ட் வச்சு வந்து கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா அது வந்து ஏதாட்டும் ஒரு டோக்கன் டவர்லையோ இல்லைனா ஏதோ ஹை எக்ஸ்பென்சிவான ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா OB30 வரதான். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டும் ஒரு பெரிய ஈவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா வரும் ஓகேங்களா. மேபி இந்த பூயா பண்டில் வந்ததில் அந்த ஒரு ஈவெண்ட்டில் கூட வரலாம். அந்த அம்பு குத்துவோம்ல அது அந்த ஒரு ஈவெண்ட்டில் கூட வரலாம். மேபி அதிக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஆனால் பிளாக் டிஷர்ட் கன்ஃபார்முங்கிறத வந்து மீண்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா FFICயோட ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வீடியோவில் பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்டிங்க ப்ரோ எங்கே ப்ரோ வாயால் மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன் அது ப்ரூஃப் எங்கள் ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க. அதை நான் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணால் மறந்துட்டேன் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரூஃப். 400,000 வாட்சிங் கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிடச்சிரும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்திங்கன்னா போட்டிருக்கோம் ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். ஸோ இது எப்படி ப்ரோ எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்தீங்கன்னா
போட்டிருக்கேன் ஓகேங்களா. அதை வந்துச்சுன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ரிவார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. அப்போ தான் அவங்களும் லைவ் பார்த்து நம்மளுக்கு இந்த 7 ரிவார்டு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. சான்சஸ் எங்க 400 மில்லியன்லாம் சரி 400K அசால்ட்டாக கொடுப்பாங்க நம்ம பசங்க. வடக்கன்ஸ் நிறைய பேர் கிடக்காங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் ட்ரையில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது ஓகேங்களா. அதாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையில் AC-80 அதுக்கப்புறம் தான் பேரஃபில் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு பேரஃபில் தான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையில் AC-80 வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தீபாவளி தீம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா AC-80 வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும் நவம்பர் மாதத்தில் வரும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையில் பார்த்திங்கன்னா பேரஃபில் AC-80 கிடையாது ஓகேங்களா. அதுனா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில கன் ஸ்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த AWM ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டோம் ஓகேங்களா. AWM ஒரு ரேட் ஆஃப் டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் ரொம்பவே நல்ல ஒரு AWM தான் இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வந்துங்கன்னா உங்களுக்கு காமிக்கவே இல்லை ஒரே ஒரு தர காமிச்சா நான் அட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஒரு ரேட் ஆஃப் ஃபேர் டபுள் அக்யூரசி ரொம்ப சூப்பரான ஸ்கின்னு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாம்சனில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா AWM அடுத்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிற ஒரு M4A1 ரேஞ்ச் ப்ளஸ் மேகசின் ப்ளஸ் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. அடுத்து வந்துன்னா ட்ரீட்மெண்ட் ரைஃபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கன்னுக்கு ஒரு ஸ்கின்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கேருக்கு ஒரு ஸ்கின்னு இதை நான் அந்த வெப்பன் ட்ரையல் வீடியோலேயும் பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன் இந்த ஸ்கேரோட ஸ்கின்னு. அடுத்து வந்துங்கன்னா உட்பகரோட இதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த AWM கூட சேர்ந்த ஒரு M1917 ஆமாம் அந்த ஒரு கன்று. அடுத்து வந்துங்கன்னா ஒரு அது பேர் என்னது பேர் கூட மறந்து போச்சு கார்டோட ஒரு ஸ்கின் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வர போகிற கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணியிருப்பேன். அந்த கேரக்டர்ஸோட ஃபுல் பண்டில் வந்து அனிமேஷனும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோம் ஓகேங்களா. இதில் வந்துங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சது தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இந்த கேரக்டர் பேர் மறந்து போயிட்டேன். இந்த கேரக்டர் பேர் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு இந்த கேரக்டர் பேர் லியோன் அந்த கேரக்டரோட பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டாச்சு. அது பார்த்திங்கன்னா பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ரொம்ப நல்ல பவர் தான். இதுக்கு அடுத்து இன்னொரு கேரக்டரும் இருக்குது. அந்த கேரக்டரோட பேரை வந்து சொல்ல வேண்டாங்க அது மீனா சொல்ல முடியாது. அப்படி ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது ஓகேங்களா. ஆனால் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர்ஸில் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல பவர். இது வந்துங்கன்னா அனிமேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஜோட்டா வளைத்தா காப்பி அடித்து பண்ண மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஓவராளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. பிளாக் டிஷர்ட் வருது அண்ட் FFIC ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டாச்சு. அண்ட் ஃப்ரீ க்ளூவாலோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துங்கன்னா இருக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து மறக்காம பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேங்களா. இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.